வியூவர்ஸ் வெல்கம் டு அரோராஸ் இன்ஃபோ டைம் இன்னைக்கு நம்ம சேனலில் அ நியூ இன்ஃபர்மேஷன் தட் இஸ் கோட் ரிலீஸ்ட் ஃப்ரம் சிஐசி நியூஸ் வெரி ரீசென்ட்லி அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் போறோம் கெட்டிங் டுடியோ நோவஸ் கோஷா ரொம்ப ரீசன்டா ட்ராப் பண்ணியிருக்காங்க அதனுடைய க்ரைட்டீரியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து கோட் செவன் த்ரீ டூ டூ ஒன் செவன் த்ரீ டூ ஒன்

இதில் ஏதாவது ஒன்று நீங்க இருந்தீங்கன்னு சொன்னாலும் யுர் எலிஜிபிள் டு அப்ளை த்ரூ நோவோஸ்கோஷியா பிஎன்பி டு கெட் யுவர் பர்மனன்ட் ரெசிடென்ஸ் இன் கேனடா அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி இவங்க கேட்குறாங்க அதை பற்றி இப்போ பார்க்கலாம் டூ மோர் இயர்ஸ் ஃபுல் டைம் ஒரு ஈக்குவல் அண்ட் பார்ட் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நீங்க எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அஞ்சு வருஷத்துல ஏதாவது ஒரு ரெண்டு வருஷம் அல்லது அதுக்கு மேற்பட்ட வருஷங்கள் நீங்க ஃபுல் டைம் இல்லைன்னா பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டின் வந்தோம் சொன்னா கனடியன் லாங்குவேஜ் பெஞ்ச் பெஞ்ச்மார்க்ல ஃபைவ் இருக்கணும் சொல்றாங்க அதனுடைய ஈக்வலன்ஸ் இன் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க ரீடிங் ஃபோர் ரைட்டிங் ஃபைவ் லிசனிங் ஃபைவ் அண்ட் ஸ்பீக்கிங் ஃபைவ் ஸோ இந்த கேட்டகரி இருந்தா போதும் சிஎல்பி ஈக்குவலன்ஸ் இத் சார்ஜ் இந்த ஸ்க்ரீன்ல இருக்கு இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ஏன்னா நிறைய தடவை வந்து சிஎல்பியில இருந்து தான் இவங்க வந்து லாங்குவேஜ்கான கிரைடீரியா சொல்கிறாங்க அப்போ நம்ம அதை ஐஎல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லும்போது எவ்ரி டைம் அதை தேடுறதா இருக்கு அதனால நான் உங்களுக்கு இதை இங்கே கொடுத்துருக்கேன் ஃபார் யோர் ரெஃபரன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன் ஈஸி அசஸ்மெண்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் பொதுவாக எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே ஈஸியா ரிப்போர்ட்ஸ் இருக்கும் யாராவது ஃப்ரெஷ்ஷாக கேட்குறீங்க இனிமே தான் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் ஈஸியா ரிப்போர்ட்ஸ் தேவை என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஈஸியாக எப்படி பண்ணணுங்க வீடியோ கொடுத்துருக்கேன் மேபி யூ கேன் டேக் அ லுக் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் முதல்ல சொல்லும் போது ரெண்டு என்ஓசி கோட் ப்ரிசைஸாக தேடி எடுத்து அவங்களுக்கு மட்டும்தான் இன்விடேஷன்ஸ் போயிருக்குன்னு சொன்னேன் அந்த ரெண்டு என்ஓசி கோட்ஸ் என்னென்னங்கிறது பார்க்கலாம் செவன் த்ரீ டூ ஒன் அண்ட் செவன் த்ரீ

டிரான்ஸ்மிஷன் மெக்கானிக் ட்ரக் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் மெக்கானிக் ட்ரக் ட்ரெயிலர் ரிப்பேரர் ட்யூனப் ஸ்பெஷலிஸ்ட் மோட்டார் வெஹிக்கிள் ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஜாப் டைட்டில்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க ஜாப் டைட்டில் இதோட மேட்ச் ஆச்சுன்னா தென் இட் இஸ் வெல் அண்ட் குட் இல்லை இதில் ஏதாவது ஒரு க்ளோஸ் வந்திருந்தாலும் பரவாயில்ல கனடா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி இல்லைன்னா நோவஸ் கொஷியப் ப்ராவென்ஸ் நாமினேஷனுக்குன்னு சில எம் எலிஜிபிலிட்டி ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அது தனி நீங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று தேவைப்படும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஒரு செகண்டரி ஸ்கூல் முடிச்சிருந்துருக்கணும் ட்ரைனிங் கோர்ஸஸ் ஒரு வெகேஷ்னல் ப்ரோக்ராம் யூஷுவலாக தேவைப்படும் கம்பல்சரி கிடையாது ஒன்று ஃபோர் இயர் ஆட்டோமேட்டிவ் சர்வீஸ் டெக்னீஷியன் அப்ரெண்டஸ்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா நாலு வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்ந்து ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி கோர்சஸ் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி கோர்சஸ் பற்றி படிச்சிருந்துருக்கணும் அதுக்கான ட்ரேட் சர்டிபிகேஷன் இருக்கணும் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் ஃபார் ஆட்டோமோட்டிவ் சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் நோவ்ஸ்கோஷியால் கம்பல்சரி அதே மாதிரி பிரின்ஸ் அட்வர்ட் ஐலாண்ட் நியூ பிரான்ஸ் வீ கான்டியோ அண்ட் அல்பர்டா இங்கே எல்லாமும் இது வந்து வாலண்டரி மெக்கானிக்கல் ரிப்பேரர்ஸ் மோட்டார் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி டைட்டில்ஸ் அதில் வரக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ரிக்கொயர்மெண்ட்ஸ் என்ன இருக்குன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் செகண்டரி ஸ்கூல் அப்புறமா ட்ரைனிங் கோர்சஸ் ஒகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது ரிக்வயர்ட் கம்பல்சரின்னு சொல்ல முடியாது இட் இஸ் ரிக்வயர்ட் ஆன் ஜாப் ட்ரைனிங் ஆஃப் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர்ஸ் ஸோ நீங்க எங்க ஜாப் எடுத்துக்கிறீங்களோ உங்களுடைய எம்ப்ளாயர்ஸ் உங்களுக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங் ரெண்டு அல்லது மூணு வருஷத்துக்கு தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ட்ரக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரக் ட்ரெய்லர் மெக்கானிக்ஸ் இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு செகண்டரி ஸ்கூல் கம்ப்ளீஷன் இருக்கணும் அஸ் ட்ரைனிங் கோர்சஸ் ப்ரோக்ராம் தேவைப்படும் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபோர் இயர் ட்ரக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிக் இல்லைன்னா ட்ரக் ட்ரைலர் ரிப்பேர் அப்ரண்டஸ் இல்லை காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் இண்டஸ்ட்ரி கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அது தேவைப்படும் ட்ரேட் சர்டிஃபிகேஷனோட சேர்த்து ட்ரேட் சர்டிஃபிகேஷன் ஃபார் ட்ரக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிக் கம்பல்சரி நவஸ்கொஷன்ல கேட்குறாங்க பொதுவாக இந்த என்ஓசி கோர்ஸ்ல வரவங்க பண்ணக்கூடிய ரோல்ஸ் என்னவா இருக்குன்னா இன்ஸ்பெக்ட் డయాగ్నోస్ రిపేర్ సర్వీస్ మెకానికల్ ఎలక్ట్రికల్ అండ్ సిస్టమ్స్ కాంపోనెంట్స్ ఆఫ్ కార్ బస్సెస్ అండ్ లైట్ కమర్షియల్ ట్రాన్స్పోర్ట్ ట్రక్ ట్రన్స్ ఇవ్వు ఎంప్లాయ్మెంట్ పాసిబిలిటీస్ పాసి కన్నా మోటార్ వెహికల్ డీలర్స్ ట్రక్ అండ్ ట్రైలర్ డీలర్షిప్స్ ఫ్లీట్ మెయింటెనెన్స్ కంపెనీస్ అండ్ సర్వీస్ స్టేషన్స్ ఆటోమోటివ్ స్పెషాలిటీ షాప్స్ ట్రాన్స్పోర్టేషన్ కంపెనీస్ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இதுலேயே நமக்கு மெக்கானிக்கல் ரிப்பேரர்ஸ் பற்றி ஒரு கேட்டகரி இருக்குது அவங்க டியூட்டிஸ் என்னவாக இருக்கும்னா மேஜர் ரிப்பேர்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆன் மெக்கானிக்கல் யூனிட்ஸ் யூன்லி அசம்பிள் மோட்டார் வெஹிக்கல்ஸ் புதுசாக வந்திருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள்ஸ்ல அவங்க பண்ணக்கூடிய ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் தான் அவங்க மெயின் டியூட்டிஸ்ஸாக இருக்கும் இவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா மோட்டார் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இருக்கும் ஸோ மெக்கானிக்கல் ரிப்பேரர்ஸ் பேசிக்கலாக என்ன மோட்டார் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நோவாஸ்கோஷியில் இருக்குன்னு ஒரு சர்வே எடுத்து பார்த்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ் நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கறது எக்ஸ்க்ளூஷன்ஸ் செவன் த்ரீ டூ ஒன் அப்படிங்கிற என்ஓசி கோடு அப்ளை பண்ணுறதா இருந்தால் இங்கே சொல்லியிருக்கிற மீதி அத்தனை என்ஓசி கோர்ஸுமே உங்களுக்கு அப்ளை ஆகாது செவன் த்ரீ டூ டூ மோட்டார் வெஹிக்கல் பாடி ரிப்பேரர்ஸ் இந்த டிசிப்ளின்க்கு கீழே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இன்விடேஷன்ஸ் போயிருக்கு யாராவது நியூவாக அப்ளை பண்ணுறீங்கன்னா ஹியர் ஆர் த டீட்டெயில்ஸ் ஸோ இங்க உங்க டியூட்டிஸ் என்னவா இருக்கும் அண்ட் ரீச் ஸ்டோர் மோட்டார் வெஹிக்கிள் பாடி பார்ட்ஸ் இன்டீரியர் ஃபினிஷிங் ரீபெயின் பாடி சர்ஃபேசஸ் ரிப்பேர் அண்ட் ஆர் ரீப்ளேஸ் ஆட்டோமேட்டிவ் கிளாஸ் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் டீலர்ஷிப்ஸில் இருக்கும் ஆட்டோமொபைல் பாடி ரிப்பேர் ஷாப்ஸ் Automobile Appraisal Centers. இங்கெல்லாம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் பார்க்க முடியும் இதே யூனிட் குரூப்பில் மெட்டல் ரிப்பேரர்ஸும் வராங்க ஸோ Duties என்னென்னா ரிப்பேர் Defective ஆட்டோமொபைல் பாடி பார்ட்ஸ் இவங்களுடைய Employment, Motor Vehicle Manufacturers என்ில் மட்டுந்தான் இருக்கும் சம் Example Titles, உங்கள் designation Titles, Auto Body Repairer, Automotive Body Mechanic, Automotive Glass Technician, Automotive Painter Motor Vehicle Repair. Automotive Painter Apprentice Metal Finisher Motor Vehicle Manufacturing Metal Repairer Motor Vehicle Manufacturing Motor Vehicle Body Repairer Apprentice Motor Vehicle Body Technician for Truck Painter for Motor Vehicle Repair இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் என்ஓசி கோர்டுக்கான எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஒன்ஸ் யூ அப்ளை செவன் த்ரீ டூ கீழே இருக்கிற இந்த எந்த என்ஓசி கோட்ஸும் உங்களால் பேரலாக யூஸ் பண்ண முடியாது எம்ப்ளாய்மெண்ட் Requirements

சர்டிஃபிகேஷன் நோவஸ்கோஷில் கம்பல்சரி ஸோ நீங்கள் அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு போகும்போது அந்த ட்ரேட் சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த ட்ரேட் சர்டிஃபிகேஷனுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு மேலே சொன்ன அந்த ஒன் இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமேட்டிக் பெயிண்டர் ட்ரேடில் இருக்கணும் ப்ளஸ் ஹை ஸ்கூல் கம்ப்ளீஷன் கொடுத்துருந்துருக்கணும் இதில் இன்னொரு ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் கிளாஸ் இன்ஸ்டாலர்ஸ் அண்ட் ரிப்பேரர்ஸ் இவங்களுக்கு செகண்டரி ஸ்கூல் கம்ப்ளீஷன் இருக்கணும் ஆட்டோ கிளாஸ் இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேஷன் தேவைப்படுது அப்ரண்டஸ் ட்ரைனிங் அண்ட் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் ஃபார் ஆட்டோமேட்டிவ் கிளாஸ் டெக்னீஷியன்ஸ் கண்டி இஸ் அவைலபிள் மெட்டல் ரிப்பேரர்ஸ் மோட்டார் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க கம்ப்ளீஷன் ஆஃப் செகண்டரி ஸ்கூல் இஸ் யூஸ்வலி ரிக்வயர்ட் இவங்களுக்கு ஜாப்ல ஒன் டு டூ இயர்ஸ்க்கு ட்ரைனிங் தரப்படும் மற்ற எந்த கேட்டகரிக்கும் அது கிடையாது மெட்டல் ரிப்பேரர்ஸ்க்கு மட்டும் ஒன் டு டூ இயர்ஸ் ஆன் த ஜாப் ட்ரைனிங் பி ப்ரொவைடட் நான் கொடுத்துருக்குற இந்த டேட்டா எல்லாருமே வந்து சிஐசி வெப்சைட்லேருந்து எடுத்தது அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூ கேன் கோ அண்ட் டேக் அ டீட்டெயில்டு லுக் அப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி இருக்கும் ஏன்னா உடனே அதை பார்க்கும்போது பார்க்கறதுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நட்சல்லாம் கேட்டுட்டு திருப்பி போய் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு மேக் யூ தட்ஸ் ஆல் அபவுட் நவாஸ் கோஷியா பிஎன்பி ஓப்பன் ஃபார் செவன் த்ரீ டூ ஒன் அண்ட் செவன் த்ரீ டூ டூ யாரெல்லாம் இந்த கேட்டகரியில் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ப்ளீஸ் லுக் ஃபார் யுவர் மெயில் பாக்ஸ் ஃபார் இன்விடேஷன் ஒரு யாராவது அப்ளை பண்ணுற ஐடியா இருக்கிறவங்க அண்ட் யூ ஃபீல் யுவர் வெரி வெல் குவாலிஃபைட் ஃபார் திஸ் ப்ளீஸ் மேக் அண்ட் அட்டம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ இஃப் யூ ஃபீல் த வீடியோ இஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ